எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் இந்துமதி. விற்ற விதைநெல் திரும்ப கிடைத்தது வாய்க்கரிசியாக அப்படின்னு சொல்லி கவிஞர் கடங்கன் ஐயான் அவர் எழுதின ஒரு கவிதை படிச்சிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு சம காலத்தில் தான் நம்ம இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு படத்தை திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட சொல்லி நம்மளை குத்தி கிழிச்சு வர படங்கள் வந்த சமயத்தில் தான், அந்த மாதிரி வர சமயத்தில் தான் இந்த படமும் வருது, கடைசி விவசாயிங்கிற படம். ஒரு ஆடியன்ஸாக ஒரு நான் போய் பார்க்க போகிறவளா, எனக்கு எப்படின்னா விவசாயிங் அப்படின்னாலே எனக்கு அது ஒரு டயரிங் டாபிக், ரொம்ப டயரிங் டாபிக். எடுத்து எடுத்து நம்மளை கிழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதில் கடைசி விவசாயிங்கிற ஒரு டைட்டில் ஒரு பயங்கர பயமாக தான் படத்துக்கு போனேன். நானும் ஃப்ரெண்ட்ஸும் போனோம். ஆனால் படம் வந்து அப்படி இல்லை. படம் எப்படின்னா ஒரு ரொம்ப நமக்கு தெரிஞ்ச ரொம்ப யதார்த்தமான ஒரு கிராமம், அதாவது யதார்த்தமான ஒரு கிராமங்கும்போது நிஜமாகவே ஒரு யதார்த்தமான கிராமம், ரொம்ப கான்ட்ராஸ்ட் என்ஹான்ஸ்டு, இல்லை ரொம்ப அப்படி ரொம்ப லஷ் க்ரீன் இருக்க மாதிரி, ரொம்ப அழகாக இருக்க மாதிரியான கிராமம், மலைக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப உண்மையாகவே சாதாரணமான ஒரு கிராமம். சாதாரணமான ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு சாதாரணமான அந்த கிராமத்தில் நம்ம எப்படி தினமும் பார்க்குறோமோ அதே மாதிரி அவங்க அங்கே இருக்க அந்த கிராம மனிதர்கள் இருக்காங்க. அவங்களுக்குன்னு இருக்க பிரச்சனை, அந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்குன்னு இருக்க பிரச்சனை, அந்த கிராமத்தோட ஒரு வாழ்வியல் எப்படி இருக்கும், அதாவது இந்த காலகட்டத்தில் அந்த கிராமத்தோட ஒரு வாழ்வியல் எப்படி இருக்குது. ஆமாம், அவங்க வந்து அவங்கக்கிட்டே இருக்க விவசாய நிலம்லாம் நிறையா போயிட்டு அங்கே விவசாய நிலம் இல்லை, விற்றுட்டாங்க, வேறு வேறு வாழ்வியல் தான் தேடி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க அப்படி போயிட்டுருக்காங்கிறத நம்ம பார்த்தா போதும். தண்ணி இல்லை தான், தண்ணி வந்து இன்றைக்கி வந்து இந்த பம்பு செட்டில் கிடைக்குமா தெரியலையே, ரொம்ப தூரமாக போகணுமா தெரியலையே அப்படிங்கிறது வந்து, ஐயோ 12 கிலோமீட்டர் தினமும் அங்கே போகிற மாதிரி இருக்கே, எப்படியாவது தண்ணி வந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு டயலாக்லாம் இல்லாமல், ஓகே தண்ணி பக்கத்து பம்பு செட்லேயே வந்துருச்சா இன்றைக்கி சந்தோஷம் அப்படின்னு போய் குளிச்சுட்டு வராங்க. ஒரு நார்மலாக ஒரு ஊரில் இவ்வளோ தான் யோசிப்போம், தண்ணி கிடைக்கல அப்படின்னா அன்றைக்கி குளிக்கணும் அப்படின்னா இவ்வளோ தான் அந்த அந்த ஊரில் இருக்க மக்களோட மனநிலையாக இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக அந்த வாழ்வியல், அப்புறம் யதார்த்தமாக இருக்க அந்த மனிதர்கள், அந்த ஊரில் இருக்க பெரியவங்க, அந்த ஊரில் இருக்க இளவட்டம், அந்த ஊரில் இருக்க டீ கடைக்காரன், எல்லாருமே நம்ம வாழ்நாளில் தினமும் பார்த்துட்ருக்க ஒரு மனுஷங்க தான். ஊர் பெரியவங்க ஊர் பெரியவங்களை காட்டும்போது, இல்லைன்னா ஊரில் வர ஒரு ஊர், இப்போது என் ஊர் பவானி, என் ஊர்லேருந்தோ இல்லை தஞ்சாவூர் பக்கத்துல இருந்தோ இல்லை ஏதோ ஒரு ஊர் சைட்லேருந்து வந்தவங்க வந்து இப்போது அவங்க ஊரை பற்றி பேசுகிறாங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் கண்டிப்பாக வந்து அந்த படத்தில் வந்த விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக அவர் வந்துடுவாங்க அவங்களோட கதைக்குள்ளே. எல்லா ஊர்லேயும் அவரை மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. அதை வந்து எல்லா ஊர்லேயும் இருக்க ஒரு ஆள், அந்த ரொம்ப சகஜமான ஊர், அதில் அவரை மாதிரியும் ஒரு ஆள் இருக்காங்க. அந்த ஒரு ஊர் அப்படின்னா அந்த ஊரில் வந்து அந்த ஆளுக்குன்னு இருக்க ஒரு உளவியல், அந்த ஆளுக்குன்னு இருக்க உளவியல், அந்த ஊர் அந்த ஆளை எப்படி பார்க்குது. இங்கேயும் அதே மாதிரி இருப்பாங்க, ஆனால் பெருசாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே இல்லாமலாம் அங்கே இருக்க மாட்டாங்க, ஆனால் இங்கே இருக்கவங்கள நம்ம கண்ணெடுத்து கவனிச்சிருக்க மாட்டோம், அதுக்கான சூழ்நிலை பெருசாக இருந்திருக்காது. பட் அந்த ஊரில் எப்படி அவனை பார்க்குறாங்க, அவனை அக்னாலேஜ் பண்ணிக்கிட்ட பீப்புள் இருக்காங்க, அவனை அக்னாலேஜ் பண்ணாத பீப்புள் இருக்காங்க, இல்லை அவன் போக்கில் இருக்கான்னு விடுற பீப்புள் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் விஜய் சேதுபதி. அந்த ஊரில் இருக்க ஒரு முதுகிழவன், அதாவது அந்த ஊரோட சீயான்னு சொல்லப்படுறவர், அந்த ஒரு முதுகிழவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜீரியாட்ரிக் சைக்கியாட்ரின்னு சொல்லுவாங்க, ஒரு வயசானவருக்கு இருக்க ஒரு மென்டாலிட்டி. எப்பொழுதுமே ஒரு படம் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து ஒரு படத்தில் ஒரு தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் இருக்க அந்த கிளீஷே, தாத்தா பாட்டியா ரொம்ப இமோஷ்னலி அட்டாச்சு, ரொம்ப பைண்டாக இருப்பாங்க, ரொம்ப சரி ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு சிம்பத்தி வச்சுக்கலாம், கால் வலிக்குதுன்னு சொன்னாலே ஓகே நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு ஃபீல் ஆகிடும். இந்த கிளீஷேவை மொத்தமாக உடைச்சிட்டு அவர் ஒரு 70 வயசு ஆள் எப்படி இருப்பார், ஒரு 80 to 90, 70 to 80 அப்படி இருக்க ஒரு ஆள் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது, அதாவது எப்பயுமே அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு ஒரு விரக்தி இருக்கும், எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஒரு அங்கலாப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஒருத்தர் மேலே கம்ப்ளைனிங் மென்டாலிட்டி இருந்துகிட்டே இருக்கும், இப்படி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கிளீஷேவை கம்ப்ளீட்டாக உடைச்சிருக்காங்க. அவர் வந்து உன்னால் முடியும் தம்பி படத்தில் வந்து ஒரு தாத்தா இருப்பார்,
என்ன பண்ணுவார்னா, பெருசாக ஒன்றும் இல்லை, தினமும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றிட்டே இருப்பார். அவ்வளோதான் அவர் அந்த படத்தில் பண்ணுவார். அதே மாதிரி தான் எப்பயுமே வந்து ஒரு வயசானவங்க அவங்களுக்குன்னு இருக்க ஒரு டிப்பிக்கல் மென்டாலிட்டி, அவங்க அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு வேலையை எந்த சலுப்புமே இல்லாமல் கரெக்டாக செஞ்சு முடிச்சுருவாங்க. அவங்க நாளுக்கு அவங்க வச்சுருக்க ஒரு எய்ம் அவ்வளோதான். அது எதுவாக வேணால் இருக்கலாம், அது அவங்களோட பேரம் பற்றி பார்த்துக்கிறதா அவங்க வச்சுருக்கலாம், இல்லை அவங்க வெறும் செடிக்கு தண்ணி ஊற்றுறதா வச்சுருக்கலாம், இல்லை தோட்டத்துக்கு போய் அதை பராமரிச்சுட்டு வரதா வச்சுருக்கலாம், இல்லை உழுகிறதா வச்சுருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் அவங்க அவங்களுக்குன்னு வச்சுருக்க ஒரு ஷெட்யூல், அதை கம்ப்ளீட் பண்ணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட எய்மாக இருக்கும். எல்லோரும் போய் இந்த ஊரில் என்ன நடக்குது பாரு, ஊருக்கு அது நடக்கலை, ஊருக்கு இது நடக்கலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சாதாரண ஊரில் ஒரு தாத்தா அப்படி இருக்க மாட்டார். ஒரு தாத்தா ஒரு ஊரில் இப்படி தான் இருப்பார். இவ்வளோதான் அவரோட மென்டாலிட்டியாக இருக்கும். இவர் தினமும் அவர் போகிறாரு, அவருக்குன்னு வச்சுருக்க ஒரு குட்டி இடத்துல அவருக்குன்னு அவரோட ருட்டீன் இருக்குது, அவர் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் பெருசாக வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஊர் இப்படி போயிடுச்சு நிலம் போகுது, அந்த ஊர்லேயும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. ஒரு கார்ப்பரேட் திங்கை காட்டும்போது கூட பெருசாக வந்து இந்த பெரிய கம்பெனி அந்த மாதிரிலாம் காட்டாமல் ரொம்ப வந்து இதை இப்படி தான் பண்ணும், பாருங்கள் உங்கள் நிலத்தில் நான் வந்து இவ்வளோ நான் பிடுங்கிடுவேன் அப்படிங்கிற பயன்படுத்தல் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப பேஸ் ரியாலிட்டி விலையை பேசுவாங்க. விற்கிறவன் விற்கலாம், இல்லை விற்காதவன் அவன் பாட்டுக்கும் இருக்கலாம். இல்லை விற்கலை அப்படின்னா அதை ஒருவேளை அவங்க பிடுங்க முயற்சி செஞ்சாலும் அது எந்த மாதிரியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சட்டிலிட்டியாக இந்த படத்தில் சொல்லியிருந்தது. மயில் இறந்து போகுது, மயில் இறந்து போகிறது அது ஏன் எதுக்குன்னெலாம் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்காமல் உண்மையாகவே அந்த மயில் இறந்து போனது வந்து ஒரு பிளானாகவும் இருக்கலாம், இல்லை நிஜமாக அது தானாக இறந்து போனதாகவும் இருக்கலாம், ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்காக, ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுக்காக ஒரு அவர் மட்டும்தான் செய்யக்கூடியவர், அந்த ஊரோட கடைசி விவசாயி அவர் தான். அவர் மட்டும்தான் செய்யக்கூடிய நிலமையில் இருக்க ஒரு விவசாயமாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் செஞ்சாகணுங்கிற ஒரு நிலமை, அந்த நிலமையில் அவர் கரெக்டாக அரெஸ்ட் ஆகிறார். அப்போது அந்த ஊரோட கடைசி விவசாயி அவர் தான், கிட்டத்தட்ட அவர் தான் அரெஸ்ட் ஆகிறாரு. ஆனால் அவர் அரெஸ்ட் ஆகி உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே விவசாயமாக மாறுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வருது, அந்த நிலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. ரொம்ப இல்லவட்டனாலே அவங்க சரி வேலை இல்லாமல் சும்மா தெரியறனாலே அவன் அநியாயத்துக்கு வந்து பெரியவங்க பேச்ச கேட்காம இருப்பான், அநியாயத்துக்கு வந்து இந்த அவ்வளோலாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் அவனால் முடிஞ்சளவுக்கு அவன் செய்வான். ஆனால் அதில் தப்பு நடக்கிறது நிறைய வாய்ப்பும் இருக்குது. அவன் முடிஞ்சளவுக்கான விஷயத்த அவன் செஞ்சுட்டு தான் இருப்பான். நீ எவ்வளோ அறத்தாக இருந்தாலும் ஒரு ஊர் அப்படின்னு வந்துட்டால் அந்த ஊரோட பெரிய ஒரு ஊர் பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அதை நீ கேட்டு தான் ஆகணுங்கிற அந்த ரியாலிட்டி அந்த படத்தில் இருக்கும். நீ ஊர் பெரிய சொல்லிட்டானா பெருசாக ஒன்றும் சும்மா எல்லா வாட்டியும் ரிப்பலாவையெல்லாம் ஒரு ஊரில் இருக்க முடியாதுங்கிற ஒரு அந்த யதார்த்தம் அந்த படத்தில். இந்த அந்த தாத்தாவை பற்றின ஒரு அந்த தாத்தாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த உளவியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் விஜய் சேதுபதியை வந்து அவர் அக்னாலேஜ் பண்ணிக்கிட்ட விஷயமா இருக்கட்டும், அவர் வந்து அவர் நம்புகிறாரோ இல்லையோ ஆனால் அவருக்கு அது ஒரு விஷயமாவே இல்லை. அந்த 80 வயசு அவருக்கு கொடுத்துருக்க ஒரு பக்குவம், அந்த பக்குவத்தில் வந்து விஜய் சேதுபதியை வந்து அவர் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சீனில் சொல்லுவார் விஜய் சேதுபதி இவ்வளோ தூரம் நடந்து வந்து கால்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி, கால்லாம் வலிக்குது அப்படிங்கும்போது நான் உண்மையாக அதில் என்ன எதிர்பார்த்தேன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் வரணுமா, இவ்வளோ கஷ்டப்படணுமா நடக்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 செகண்டுக்கான சைலன்ஸாவது இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அந்த படத்தில். பட் அடுத்த செகண்டு கேட்பார், என்ன வயசாவது உனக்கு காலெல்லாம் வலிக்குது? ஒரு சாதாரண தாத்தா அப்படி தான் அந்த கேள்வியை கேட்பாங்க. எல்லா வாட்டியும் வந்து அவனை பற்றி யோசிச்சுட்டு அவரோட வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் எண்ணம், இவனோட வாழ்க்கையை இவன் பார்த்துட்டாங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் அவர் இருப்பார். ஒரு கட்டத்தில் வந்து அவர் இறந்துட்டாரா இல்லை திரும்ப வரமாட்டாருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. அவர் அதையுமே எப்படி எடுத்துக்கிறாரு, அவர் அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற மென்டாலிட்டியில் தான் இருப்பார், ரொம்ப இன்டேக் எடுக்கிற மென்டாலிட்டி தான் இருப்பார். அவன் விழலை, மறையில பறந்துட்டான் அப்படிம்பார். அவர் அதையும் எடுத்துக்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் இருப்பார். ஸோ ஒரு பெரியவரோட கம்ப்ளீட் உளவியலை காட்டியிருந்தது வந்து இந்த படத்தில் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எப்படி எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போனேன்னா, ஒரு 12th மார்க் கம்மியாக எடுத்துட்டோன்னா, இப்போது மெடிசன் வேணும்னு எதிர்பார்த்தோன்னா 12th மார்க் கம்மியாக எடுத்துட்டோன்னா உனக்கு மெடிசன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கிற மாதிரி இந்த படத்துக்கு நான் போனேன். எங்கே அப்படியே சொல்லி தான் கஷ்டப்படுத்துவாங்கன்னா உள்ள உனக்கு எது கிடைக்குங்கிறத மட்டும் காட்டின மாதிரியான ஒரு படமாக தான் எனக்கு இது தெரிஞ்சது. இதெல்லாம் இருக்குது, அவ்வளோதான், இதெல்லாம் இருக்குது.
நீ வந்து உட்கா அதை உட்காந்து நான் உங்ககிட்ட சொல்லி 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 ப்ரீச், இந்த படத்தில் எதையுமே ப்ரீச் பண்ணல. நீங்கள் இந்த படம் நீ பார்க்கும்போது இந்த இது ரியாலிட்டியாக இது தெரியுதா உனக்கு, அவ்வளோதான் இந்த படமே தவிர நான் உட்காந்து உனக்கு எதையுமே நடத்தணும் அந்த மாதிரியான விஷயம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஒரு சில சீன் மட்டும்தான் நான் அப்படி யோசித்தேன், கொஞ்சம் ப்ரீச் பண்ண மாதிரி இருந்துச்சோ. முதல் சீனு அந்த தாத்தா வந்து இந்த திருஷ்டி கயிறு வாங்கிட்டு வருவார், மாடு ஓட்டிட்டு திருஷ்டி கயிறு வாங்கிட்டு வருவார். அப்போ இந்த அந்த ஊரில் இருக்கவங்க இளவட்ட பசங்கள்லாம் நின்றுருப்பாங்க, இவர் வந்தவொடனே வந்து அவருக்கே அவங்க அவங்க நிற்க நிற்க வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கேட்பாங்க எதுக்கு இது வாங்கிட்டு போனோம்னா, ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எதுக்கு ஓகே அது ரொம்ப ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன் அது சொல்லணுங்கிறது ஓகே, ஆனால் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறான் எப்படி நடந்திருக்கும் இந்த படத்தில் இவ்வளோ ரியாலிட்டி இருக்கும்போது அது எப்படி நடந்திருக்கும் நிஜமா இப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா அதை அச்சு போன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா போயிருப்பார். அப்படி இல்லைன்னா ஒரு சும்மா யாரும் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மொட்டை வெயிலில் வர தாத்தாவை நிறுத்தி வச்சு இந்த கல்லா இது எதுக்கு இந்த எலஞ்ச பழமா இது எதுக்கு யாரும் அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்து அந்த இடத்து அந்த ஒரு சீன், அப்புறம் யாரோட தெய்வமே எல்லாம் வாழ்ந்திருக்காரா நம்ம சீயான அந்த ஃபேன் இல்லை லைட் இல்லைங்கிற விஷயத்த வந்து காட்டுறது அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஒரு சில சீன்ஸ் தவிர இந்த படம் வந்து நான் எதிர்பார்த்து போ நான் அவ்வளோ பயந்துட்டு போனதுக்கு நிஜமாக என்னை ரொம்ப லைட் ஹார்ட்டடாக அனுப்பின ஒரு படம் தான். எனக்கு இருந்த ஒரே கஷ்டம் என்னென்னா, அந்த தியேட்டரில் நான் மட்டும்தான் இருந்தேன், நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும்தான் இருந்தோம். எனக்கு இருந்த ஒரே கஷ்டம் என்னென்னா, யாருமே இல்லையே இந்த படத்துக்கு யாருமே இல்லையா அப்பா சுற்றி பார்த்தா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையான படம் தான், யாராவது பார்க்கல இன்கேஸ்னால் பார்த்துருங்க. தேங்க்யூ.